வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பஜாஜ் நாங்கள் ட்ரேட் பண்ணோம் ஸோ பஜாஜ் ஃபின்சவில் இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டூ ஹண்ட்ரட் குவாண்டிட்டி வந்து செல்லிங் போயிருக்கோம் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ ரேஞ்சில் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நாங்கள் செல்லிங் வந்து போய்ட்டோம் ஸோ இந்த செல்லிங் போனோம் அடுத்து டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அது இப்போ ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி கம்மாடி அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராடஜி எடுக்கிறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் பஜாஜ் ஃபின்சோ பஜாஜ் ஃபின்சோ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனா ஃப்ரைடே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பயங்கர செல்லிங் மார்க்கெட்டு ஆக்சுவலி அன்றைக்கி டென் ஓ கிளாக் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து மாறிட்டு டவுன் சைடில் நல்லா போக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஆர்பிஐ மீட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி இன்னமும் வந்து மாரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அடுத்து இன்னும் நிறையா வந்து லிவரேஜஸ் தரோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா லிவரேஜஸ் மாரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இஎம்ஐ கலெக்ட் பண்ண மாட்டோம் இப்படிலாம் சொன்னால் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஓகேங்களா ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு தான் மெயின் அடி வாங்கும் அதுவும் நல்ல கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சோலாம் மெயினாக அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் வந்து பெரிய அடி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கண்ட்டினூவாக வந்து டவுனில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் பஜாஜ் ஃபின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதால் நியூஸ் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அதால் மூவ் பண்ண முடியுது ஸோ அன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் டார்கெட் எயின் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி எங்களுக்கு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கிடச்சிச்சு அதே ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கண்டினியூ ஆச்சு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன் வந்து எடுத்தோம் ஸோ இந்த செல்லிங் போர்ஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் லெவல் செட் பண்ணிக்கிட்டோம் அந்த பிரேக் அவுட் லெவலும் பிரேக்வுட் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் கிட்ட தான் அவுட் கிடச்சிச்சி ஸோ அதனால் எங்களுடைய பிரேக் அவுட் லெவலும் பிரேக்கவுட்டும் ஆச்சு ஸ்ட்ராடஜி ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து செல்லிங் ட்ரெண்டுன்னு வேறு சொல்லிடுச்சு ஸோ அதனால் செல்லிங் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் செல்லிங் ட்ரெண்டில் போனோம் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செல் பண்ணோம் ஸோ செல்லிங் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் எய்ம் பண்ண டார்கெட் கிட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துடுச்சு அதாவது நாங்கள் எய்ம் பண்ண டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்தாலே டார்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோவில் எடுத்தோம் இப்போ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ரேஞ்ச் கிட்டக்க வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென் தௌசண்ட் ப்ராஃபிட்டுக்கு மேலே வந்துருச்சு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போர்ஷன் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து வந்து டூ ஹண்ட்ரட் சார் செல்லிங் போனதாக இப்போ பையங் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஜீரோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போதைக்கு வந்து லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்கு பட் ப்ரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து கீழே நிற்கலை ஸோ ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது ஃபோர் டு ஃபைவ் ஜீரோ ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து டுவெல் தௌசண்டில் கவர் பண்ணிடலாம் ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு நாங்கள் இப்போதைக்கு கவர் பண்ணுறோம் ஃபோர் டு ஃபைவ் ஜீரோவில் ஓகே ஃபைவ் ஒன் ஓகே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிட்டே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரேடு தான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல போனால் ப்ரீவியஸ் டேஸ்னுடைய ட்ரெண்டு தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஸ்டாக் வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ அதனால் எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு இது ஏன் வந்து ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இது நாங்கள் ஆப்போசிட் போர்ஷன் எடுக்கிறோம் எப்போயுமே நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக போர்ஷன் எடுக்கையில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் ரொம்ப பெருசாக டார்கெட் எயின் பண்ணக்கூடாது அது ஒரு காரணமும் இருக்குது நிஃப்டி ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி இருக்கு இந்த நேரத்தில் செல்லிங் நாங்கள் வந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் டார்கெட்ஸ் வரையிலே வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அதே சமயத்தில் டைம் வேறு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லெவன் ஓ கிளாக் கிட்டக்கு வேறு ஆயிடுச்சு ஸோ நாங்கள் பொஷன் எடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொஷன் எடுத்து டென் ஓ கிளாக்கே வந்து இந்த ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ரேஞ்ச் வந்துருச்சு அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோவில் தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கனால அதுவும் இல்லாமல் உடலை வந்து நாங்கள் போர்ஷன் எடுத்து ரேஞ்ச் வரைக்கும் வேற டச் ஆகிட்டு தான் வந்து வந்திருக்கு ஸோ ஓகே இட்ஸ் ரிஸ்க் மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் வந்து அப்பப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதும் வந்து கொஞ்சம் நல்லது அதனால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவன் தௌசண்ட் தாண்டினோன்னா இப்போ நாங்கள் உடனே பொஷன் வந்து கவர் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டக்க நாங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆக்சுவலி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மேலே ஏறினதுனால ஒரு ப்ரிகாஷன் மூவாக இப்போ வந்து மறுபடியும் வந்துச்சுனா கட் இருந்தோம் ஸோ அது வாலடைல் ஸ்டாக்ன்றனால ஈஸியாக வந்து ரேலி கொடுத்துருச்சு ஃபிஃப்டி பாயிண்ட்டு ஸோ அதில் வந்து நாங்கள் போர்ஷன் கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எப்படி எடுக்கிறது மார்க்கெட் இந்த அவுட் லெவல்ஸில் எப்படி செட் பண்ணுறதுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும் இதுபோக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி